வணக்கம், என் பேர் மாலதி. இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கிற 12 ராஜ உறுப்புகளுக்கு பலம் சேர்க்கிற சத்து மாவு செய்ய போகிறோம். இந்த ஒவ்வொரு தானியத்திலையும் ராஜ உறுப்புகளுக்கு சக்தி அளிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போது சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: திணை 1 கிலோ, ராகி 1/2 கிலோ, கம்பு 1/2 கிலோ, பச்சைப்பயிறு 1/2 கிலோ, கருப்பு உளுந்து 1/2 கிலோ, சோளம் 1/2 கிலோ, கொண்டக்கடலை 1/2 கிலோ, வெள்ளைச்சோளம் 1/2 கிலோ, கொள்ளு 1/2 கிலோ, கோதுமை 1/2 கிலோ, சோயா 1/2 கிலோ, மொச்சக்கொட்டை 1/2 கிலோ, மாப்பிள்ளை சம்பா அரிசி 1/2 கிலோ, கருப்பு கவுனி அரிசி 1/2 கிலோ, சாமை 1/2 கிலோ, ஜவ்வரிசி 1/2 கிலோ, பார்லி 1/2 கிலோ, அரிசி 200 கிராம், ராஜ்மா 200 கிராம், நிலக்கடலை 200 கிராம், பொட்டுக்கடலை 200 கிராம், எள்ளு 150 கிராம், முந்திரி 150 கிராம், வெள்ளை மிளகு 100 கிராம், பாதாம் 100 கிராம், ஏலக்காய் 50 கிராம். இப்போ நம்ம முதல்ல கடாயை வச்சுக்கிட்டு ஸ்டவ் பற்ற வைக்கலாம். கடாயை கொஞ்சம் சூடானதும் நம்ம கொண்டக்கடலை போட்டு வறுக்கலாம். இந்த கொண்டக்கடலையில் நம்ம ஜீரணத்துக்கு தேவையான செரிமான சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்மளோட பெருமூளை இயக்கத்துக்கு நல்லா உதவி செய்யும். இது நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுச்சு, நம்ம இதை எடுத்து தனியாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம உளுந்து வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் பார்த்து கவனமாக வறுத்துக்கணும், ஏன்னா இது ஏற்கனவே கருப்பாக இருக்கும். கொஞ்சம் நல்ல வாசனை வரும், அது பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த உளுந்தில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும், அதனால் இது நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம எலும்புகளுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே உளுத்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க, அது நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வலுவாகவும் இருக்கும். நம்ம இந்த பொருள் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் அதிகமான பலன்கள் எல்லாம் கொடுக்கும். அனிமிக்காக இருந்தாங்கன்னா அதுவும் சரி செய்யும். இப்போ நல்லா வறுத்துடுச்சு. அடுத்தது நம்ம பாசிப்பயிறு போட்டுக்கலாம். பாசிப்பயிறில் நார் சத்து அதிகமாக இருக்கும், இதனால் நரம்பு மண்டலம் பலமாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும், பார்த்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சோளம் வறுத்துக்கலாம்.
இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு தனியா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கோதுமை வறுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஜவ்வரிசி வறுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்லி வறுத்துக்கலாம் இப்போ கம்பு வறுத்துக்கலாம் இப்போ நம்ம ராகி வறுத்துக்கலாம் இந்த ராகி வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் அடுப்பு சிம்ல வெச்சிட்டு நம்ம வறுத்தோம்னா இது தீயாம நல்லா வரும் இந்த ராகி நம்ம தொடர்ந்து சாப்பிடுறதனால நம்ம உடம்பல இருக்கிற ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப நல்லா இன்கிரீஸ் ஆகும் இந்த ராகியை நம்ம புட்டு செஞ்சு சாப்பிடலாம் சேமியாவும் சாப்பிடலாம் களி கிண்டி சாப்பிடலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இது நீங்க ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த ராகி எடுத்துக்கலாம் அடுத்து கொள்ளு வறுத்துக்கலாம் இந்த கொள்ளு உடம்பல இருக்கிற கெட்ட கொழுப்பு கரைச்சி உடம்ப சமநிலையா வெச்சுக்கும் அடுத்து நம்ம ராஜ்மா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம வெள்ளச்சோளத்தை வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா பொரிக்கும் இப்போ நம்ம திணை வறுத்துக்கலாம் இப்போ நம்ம சோயா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம மொச்சைய வறுத்துக்கலாம் இந்த மொச்சை பயிறு நம்ம 5 வயசு குழந்தைகள்ல இருந்து தொடர்ந்து குடுத்துட்டே வந்தோம்னா பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனைகள்ல இருந்து வராம பாதுகாக்கலாம் இப்போ நம்ம நிலக்கடலை வறுத்துக்கலாம் இப்போ நம்ம மாப்பிள சம்பா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசி வறுத்துக்கலாம் இப்போ நம்ம பொட்டுக்கடலை வறுத்துக்கலாம் இப்போ நம்ம எள்ளு வறுத்துக்கலாம் அடுப்பு ரொம்ப சிம்ல வெச்சிட்டு தான் இது வறுக்கணும்
இப்போ நம்ம இத எல்லாத்தையும் எடுத்து போயிடு மாவு மில்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்திரலாம் இப்போ மாவு ரொம்ப மணமா இருக்கு ரொம்ப சாஃப்ட்டாவும் வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்